ஜெயிலர் படத்துடைய பிஸ்னஸ் வெறித்தனமாக வந்து வேட்டை எடுத்துகிட்ருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடியே அத்தனை கோடி பிஸ்னஸ் இத்தனை கோடி பிஸ்னஸ் சொல்லிட்டு ஒட்டுமொத்த அந்த தமிழ் சினிமாவே வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்கு ஜெயிலர் திரைப்படத்தையும் அந்த ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது. அந்த வகையில் வந்து கேரளா பிஸ்னஸ் அப்படிங்கிறது இதில் சில நாட்களாகவே ரொம்ப பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு இருந்துகிட்ருக்கு. பிகாஸ் வந்து இதுவரை வந்து தமிழ் சினிமாவில் போகாத அளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து போயிருக்கு ஜெயிலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. இப்போ அதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து தமிழ் சினிமாவில் அதிக அளவில் வந்து விலை போனது அப்படிங்கிறது கேரளாவில் வந்து 2.0 திரைப்படம் 16 கோடிக்கு மேலே வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆச்சு. அந்த லெவல் யாருமே வந்து ரீச் பண்ணலை. இன்னும் அந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கெலாம் பல வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து இந்த லியோங்கிற படத்துக்கு வந்து அதிக பிஸ்னஸ், ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த விக்ரம் படம் வந்து நல்லா போயிருந்துச்சு, லோகேஷ் கனகராஜ் படம். இப்போ லோகேஷ் மற்றும் விஜய் அந்த கூட்டணி, அதனால் வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ வந்து லியோவை விட ஜெயிலர் அதிகம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க, நாமளுமே சொல்லியிருந்தோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் என்ன கொடுத்துருக்குன்னா ஜெயிலர் படத்திற்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா 12.50 கோடி வந்து கிட்டத்தட்ட வந்து போனதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் லியோ திரைப்படத்திற்கு 8.30 கோடி தான் வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இந்த ரெண்டு படத்தையுமே வந்து கோகுலம் மூவிஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. நம்ம வந்து சொல்லியிருந்தோம் லாஸ்ட்டாக அந்த ஜெயிலருடைய கேரளா ரைட்ஸ் பற்றி பேசின வீடியோவில் ஜெயிலர் வந்து 15 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்னுடைய இது பதி வந்து 13 கோடி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ வந்து 12.5 கோடி வந்து போயிருக்கு. லியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கம்மி தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து 8.30 லட்சம் கிட்டே வந்து போயிருக்கு. ஸோ இந்த ஆன்லைனில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து கேரளா எங்களுடைய கோட்டடா, நாங்கள் அவங்கடா, நாங்கள் வந்து தொழுபதிடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வடை சுட்டுக்கிட்டு இருக்க ஒரு சில கூட்டம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ரஜினி சார் தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டால் சரி, விஜய் சார் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ரெண்டில் எதை புரிஞ்சுக்கிட்டாலும் வந்து ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம விஜய் சார் ஃபேன்ஸு, விஜய் வந்து விஜய் சார் தான். ஸோ நம்ம வந்து அவரை கொண்டு போய் ரஜினி சாரோடைய ரேஞ்சுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. இல்லை அப்படின்னா ரஜினி சார் அவர் வந்து ரஜினி சார், நம்ம போயிட்டு ரஜினி சாரை கொண்டு போயிட்டு விஜய்கிட்ட கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில் அவங்க புரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன்.